ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் பிரியா தமிழ். இன்றைக்கி வந்து ஆப்பம் மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு அதை வந்து அடுத்த நாள் ஆப்பம் எப்படி சுடலான்னு பார்க்கலாம். அது கூடவே ஒரு சட்னி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது வந்து திருநெல்வேலி சைடில் வந்து சம்பல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யூடியூப்பில் குக் வித் பிரியா தமிழ்னு சர்ச் பண்ணால் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல வரும். அதில் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் டச் பண்ணால் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதெல்லாம் தான் வந்து ஆப்பம் வந்து அரைக்கிறதுக்கு ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு வேணும். இதில் வந்து நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம், சாதம் இது எடுத்திருக்கேன். மதியம் வச்ச சாதத்தை வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு பச்சை அரிசி வந்து 200 கிராம் முளக்குக்கு வந்து ஒரு வழக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இட்லி அரிசி வந்து 520 அரிசி எடுத்திருக்கேன், அது வந்து இந்த வழக்கில் பாதி எடுத்திருக்கேன். 100 கிராம் முளக்கில் பாதி, அதாவது 50 கிராம் எடுத்திருக்கேன். உளுந்து வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெந்தயம் வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். வெந்தயம் போடும்போது நமக்கு ஆப்பம் சுட்டு எடுக்கும் போதுட்டு நமக்கு வந்து கீழே வந்து கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌனாகவும் வராதுக்காக. இப்போ எடுத்து வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்காக போட்டு ஊற நல்லா கழுவி ஊற போட்டு எடுத்திருக்கேன். 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், குறவரப்பாகவே இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ரெண்டு பேட்சாக போட்டிருக்கேன், பாதி அரிசி போட்டிருக்கேன். இதில் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் அரைக்கிறதுக்கு தண்ணி வேணுமோ, கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் கையில் காட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன்னு. இப்போ வந்து அடுத்த பேட்சில் வந்துட்டு அந்த சாதம் கொஞ்சமும் அரிசி பருப்பு எல்லாமே மீதம் இருக்க அரிசி பருப்பு எல்லாமே ஒட்டுக்கா போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே எவ்வளோ ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்குன்னு தெரியும். இதில் வந்து குறகுறப்பாகவே இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்துட்டு நல்லா புளிக்கணும், புளிச்சால் தான் வந்து ஆப்பம் நல்லா வரும். இப்போ இதையும் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மிக்சியை வந்து கழுவி எடுத்து தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ நான் மாவெல்லாம் மாற்றிட்டு மிக்சியை கழுவி அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ உப்பு எதுவுமே சேர்க்காமல் வெறும் இதை வந்து நல்லா கலந்து விடுறேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேட்சை அரைச்சிருக்கிறோம், அந்த அரிசி அந்த ரெண்டாவது போட்ட சாதம் எல்லாமே வந்து நல்லா கலக்கணும், அதுக்காக தான். இப்போ வந்து நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதில் உப்பு எதுவுமே போடலை, உப்பு போடக்கூடாது. அடுத்த நாள் காலையில் உப்பு போட்டாலே போதும். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 7 லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்கணும். இப்போ வந்து அடுத்த நாள் வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கும், மேலே வரைக்கும் நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது கூட வந்துட்டு சோடாப்பு வந்து சேர்த்துக்கணும், ஆப்ப சோடான்னு இருக்கும் கடையில், அதை வந்து சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா இது வந்து ஒரு 2 பிஞ்ச் போல் எடுத்து போட்டாலே போதும். இது போடும்போது ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இது போட்டோடனே நமக்கு வந்து மாவு நல்லா நுரைச்சிட்டு வரும், பார்த்தாலே தெரியும். நான் கலக்கும்போது காட்டுறேன். இப்போ இந்த மாவு கலவை உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலக்கி வச்சு கலக்க கலக்கவே நமக்கு நல்லா நிறைய நல்லா ஃபோமியாக வரும். இது வந்து அந்த ஆப்பசோடா போட்டனால அப்படி இருக்குது. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன கப்புக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், கூடவே 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி. புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், ஏன்னா காரம் இது வந்து அதிகமாக இருக்கும் இந்த சட்னியில். இப்போ வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போ வந்து இதில் உப்பும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கணும். சட்னிக்கு தேவையான உப்பு. இதை வந்து திருநெல்வேலி சைடில் சம்பல்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ரெசிபி வந்து எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பழகினேன், என்னோடய அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து நான் ஒரு 10 வெங்காயம் போல் எடுத்து அதை வந்துட்டு 4 நாளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 1-2 தான் அரைக்கணும், நல்லா பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது. இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து குறகுறப்பாக தான் இருக்கும், அதே சமயம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, இப்படி தான் இருக்கும் இதோட சட்னியோட கன்சிஸ்டன்சி. இது வந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் சைடில் சம்பல்னு சொல்லுவாங்க, ஆப்பத்துக்கு வந்து இது வச்சு சாப்பிடுவாங்க அவங்க. இப்போ வந்து இப்படி தான் இருக்குது சட்னி. வெங்காயம் வந்து அங்கங்கே தெரியணும், அப்படி தான் இருக்கணும், நல்லா அரைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் வந்துட்டு வெங்காயத்தை 1 வெங்காயத்தை நான் வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன்.
இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆப்பம் ஊற்றிடலாம். இப்போ ஆப்பம் மாவு வந்துட்டு அந்த ஆப்ப சட்டியில் ஊற்றிட்டு நல்லா சுற்றி விடணும். சுற்றி விட்டு மூடி வச்சிடணும். இது வேகிறதுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக, சைட்லலாம் கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து சாஃப்டாகவும் ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் பால் சர்க்கரை அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ வந்து சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சைட்லலாம் கிறிஸ்பியாக இருக்கும் கோல்டன் ப்ரௌனாக இருக்கிறது, நடுவில் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ அதே தான் மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டு மூடி வச்சிடணும். இது அதே மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். இது எடுக்கிறதுக்குமே வந்து நல்லா சூப்பராக வரும். ஒரே இதில் எடுத்துடலாம். இப்போ ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட சம்பல் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பால் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம்.